பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தோசை இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு நம்ம சாம்பார் வைப்போம். சாம்பார் வந்து உடனடியாக பருப்பெல்லாம் வேக வச்சு எல்லாம் பண்ணி தான் வைக்கணும். ஆனால் இப்போ வைக்க போகிற சாம்பார் வந்து உடனடியாக வைக்கிற சாம்பார், பருப்பே இல்லாமல் டக்குன்னு வைக்கிற சாம்பார். அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் 10 நிமிஷத்தில் இட்லியோ தோசையோ ஊற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளார இங்கே ரெடி பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக வச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருளும் ரொம்ப கம்மியான பொருள் தான். பாருங்கள், பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளியும் பெரிய தக்காளியாக 2 நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இதில் நம்ம புளியோ தேங்காயோ எதுவுமே ஊற்ற போகிறதில்ல. அதனால் இந்த தக்காளியோட டேஸ்ட் வந்து நான் கொஞ்சம் நிறைய இருந்துச்சுன்னா அந்த சாம்பார் வந்து பருப்பு இல்லாத சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தக்காளி பெரிய தக்காளியாக 2, நல்ல பழமான தக்காளியாக 2 எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 3 வச்சுருக்கேன். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் உப்பு மஞ்சள்தூள் இதெல்லாம் தான் போடணும். இப்போ நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு, அடுத்ததை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் சட்டி வச்சுட்டேன், நல்லா சூடாயிருச்சு. கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு, கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன், ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன், 2 பொரிஞ்சிருச்சு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன், பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதில் கருவேப்பிலையை போட்டுக்கலாம், பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். நல்லா இதில் இதை வதக்கி விட்டுறலாம். இப்போ தக்காளியும் எடுத்து போட்டுக்கலாம். தக்காளி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது நல்லா இதில் தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்க விட்டுறலாம். இது கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இதில் கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டுக்கலாம். நீங்கள் சாம்பார் பொடி வேணான்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாவே இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு காரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சாம்பார் பொடியை போட்டுக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா இதில் வதக்கி விட்டுறலாம். இப்போ இதெல்லாமே கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். நம்ம இப்போ இதை மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்து வெந்து வரட்டும், இந்த பச்சை வாசனெல்லாம் போகட்டும். அதுக்கு இப்போ மூடி வச்சிடலாம். நம்ம நல்லா அடுப்பை தூக்கி வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா அதில் மேஷ் ஆகி வேகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அது நல்லா கொதித்து வெந்து நல்லா வர்றதுக்குள்ளார 1/2 ஸ்பூனுக்கு கடல மாவு எடுத்துக்கிட்டேன். இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். அது நல்லா கொதித்து வெந்து காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகி இருக்கிறப்ப கடைசியாக இதை ஊற்றி ஒரு கொதி விட்டு இறக்கணும்னா நம்மளுக்கு சாம்பார் வந்து நல்லா குழகுழன்னு வந்துடும். அதுக்காக தான் இது 1/2 ஸ்பூன் தான். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த சாம்பார் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கடல மாவு வச்சுக்கோங்க. நான் கொஞ்சமாக வைக்கிறதுனால 1/2 ஸ்பூன் தான் போடுறேன். உங்களுக்கு நீங்கள் நிறைய வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கடல மாவு நீங்கள் கரைச்சி ஊற்றிக்கிங்க. இப்போ அது கொதித்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஊற்றி திரும்ப கொதி விட்டுடலாம். நம்ம அது வரைக்கும் அது இப்படியே இருக்கட்டும். இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நல்லா கொதிச்சு எல்லா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மேஷ் ஆகி வெந்திருக்கு. பாருங்கள், எல்லாம் நல்லா கரைஞ்சி போயிருக்கு. இப்போ இது எல்லாமே நல்லா இப்போ வெந்ததுனால இந்த கடல மாவு கரைச்சி வச்சுருந்ததை இதில் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஊற்றிக்கிங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இதை 1 நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம். ஏன்னா கடல மாவு பச்சையாக இருந்து ஊற்றுனதுனால அது 1 நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம். கொதிக்க விடுறப்ப இந்த சாம்பார் வந்து நல்லா கெட்டியாக கொழகொழன்னு வந்துடும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். 1 நிமிஷம் மட்டும் இது கொதிக்கட்டும். இப்போ பார்ப்போம் எந்தளவுக்கு கொதிச்சிருக்குன்னு. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அந்த கடல மாவோட பச்சை வாசனையும் எல்லாம் போய் உங்களுக்கு குழம்பு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம தண்ணியாக வச்சுருந்தது நல்லா கெட்டியாக வந்துருச்சு. அவ்வளோதான். இதோட நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான உடனடியாக 5 நிமிஷத்தில் வைக்கக்கூடிய சாம்பார், பருப்பே இல்லாமல் சாம்பார் வந்து ரெடி ஆயிருச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் பிள்ளைங்கள்லாம் சாம்பார் கேட்குறப்ப டக்குன்னு வச்சு கொடுக்கணுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சூப்பராகவும் இருக்கும், நல்ல காரசாரமாகவும் இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனை தொட்டிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். தேங்க்யூ.